ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ரம்ஜான் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். இப்போ நாங்கள் பூவெல்லாம் கட்டிகிட்டு இருக்கிறோம். பூ கட்டி முடிச்சோமே சனா பாப்பா உங்களுக்கெல்லாம் மைலாஞ்சி வைக்கலான்னு எல்லாம் மைலாஞ்சி வச்சுட்டு இருக்கிறேன். மைலாஞ்சி வச்சு முடித்தாச்சு. இந்த வருஷம் சனா பாப்பா எல்லாம் நோம்பும் வச்சுட்டா, 30 நோம்பும் வச்சுட்டா. கிளைமேட் கொஞ்சம் பரவாயில்ல, அதனால் எல்லாம் வச்சுட்டா. காலையில் விடிய காலையில் ஆயாச்சு. இப்போ நாங்கள் எல்லோரும் தொழுக போகிறோம். தொழுது வந்தவங்க எல்லாத்துக்கும் ஸ்வீட்ஸ் கொடுக்கலான்னு நான் இன்றைக்கி என்ன ஸ்வீட்ஸுனால் பருக்கி அல்வா தான் செஞ்சேன். நல்லா இருந்துச்சு, எல்லோரும் நல்லா இருக்குது சொன்னாங்க. இப்போ எல்லோரும் புது ட்ரெஸ் மாற்றி தொழுதுட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் தொழுதும் போட்டு வந்தாச்சு. அவங்களுக்கு என்ன காலையில் டிஃபன்னா சேமியா. எப்போவுமே ரம்ஜானுக்கு சேமியா பாலும் இருக்கும். சேமியா பால், பூரி, சப்பாத்தி, மசாலா, கறிக்குழம்பு எல்லாமே இருந்துச்சு. இப்போ சனா பாப்பா எல்லோருமே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ தொழுதும் போட்டு எல்லோரும் வருவாங்க. அவங்களுக்கும் டிஃபன் கொடுத்து எல்லாம் புது ட்ரெஸ் மாற்ற போகிறாங்க. இப்போ புது சனாவுக்கு பச்சை கலர் மிடி டாப்பு தான் எடுத்தோம். சன்ஷிமாக்கு சுடிதாரு, ஃப்ராக் எல்லாம் எடுத்தோம். இப்போ அவங்கள ட்ரெஸ் மாற்ற போகிறாங்க. ட்ரெஸ் மாற்றி கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அவங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க சொல்லி அவங்க கூட விளையாடிட்டு இருந்தாங்க. சரி, அதுக்குள்ளே நம்ம சமைக்கலான்னு எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டேன். மத்தியானத்துக்கு என்ன ஸ்பெஷல்னால் தயிர் சட்னி, பிரியாணி, சில்லி, தால்ச்சா, வறுவல், பிரியாணி எல்லாம் இருந்துச்சு. மத்தியானம் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுமே ஐஸ் சாப்பிட்டுருக்குறாங்க. ஐஸ் சாப்பிட்டு முடிச்ச பார்த்து சாலையத்துலேருந்து எல்லோருமே ரம்ஜான் விஷஸ் சொல்கிறதுக்கு வீடியோ கால் வந்துட்டாங்க. நாங்கள் எல்லோரும் வாங்கிட்டு எல்லோரும் விஷஸ் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ரம்ஜான் கொண்டாடி ஈவினிங் நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். பார்த்து சாலையத்துக்கு கேரளா சாயந்தரம் போகையில் நல்லா கிளைமேட் நல்லா இருந்துச்சு. இன்னும் மறுநாள் காலையில் என் தங்கச்சி மாரெல்லாம் வந்துட்டாங்க. நோம்பு முடிஞ்சு மறுநாள் செம ஜாலியாக இருந்துச்சு. எல்லோரும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். இப்போ பலாப்பழமெல்லாம் பறிச்சிட்டு இருக்கிறாங்க, ஊருக்கு கொண்டு போகலான்னா. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பலாப்பழம். இப்போ நாங்கள் எல்லோருமே ஜூஸ் குடிக்க போகிறோம். நல்ல வெயில். இன்றைக்கி அண்ணா என்ன செஞ்சிட்டேன்னா கிரேப் ஜூஸ், மேங்கோ ஜூஸ் அடித்து கொடுத்துட்டான். நாங்கள்லாம் குடிக்கலான்னு குடிச்சிட்டு இருக்கிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி அண்ணாவே ஸ்பெஷலாக எங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தான். கிரேப் ஜூஸ், மேங்கோ ஜூஸ் எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்குள்ளே எங்கள் அண்ணாவும் இன்றைக்கி டேமில் மீன் வாங்கிட்டு வந்தா சொல்லியா டேமில் எல்லாம் நல்லா கொடுத்துட்டு இருக்கிறான். நல்லா கொடுத்தது அம்மா எல்லாம் மிளகா எல்லாம் மசாலா எல்லாம் திரும்பிகிட்டு இருக்குது. இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷலு, மீங்க சாப்பாடெல்லாம் ரெடி. இப்போ நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டும் போட்டு சாயந்தரம் ஆனமலைக்கு கிளம்ப போகிறோம். கிளைமேட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வருது, மழை வர மாதிரியும் இருக்குது. அதனால் சீக்கிரம் போகலான்னு சொல்லி இப்போ நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். நாங்கள் இப்போ ஊருக்கு கிளம்புறோம். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இது பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.